ஹலோ படிஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாஸ்க் ஸ்டுடியோஸ். நானும் வந்து வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டு போயலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலோட அட்மின்ஸை தவிர வேறு யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ நல்லா இருந்தால் நல்லா இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ட்ராபேக்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து சில வியர்டான இன்வென்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, இது கிளம்பின ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி இருக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நம்ம முதலாவது பார்க்க போகிற இன்வென்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா மவுஸ்டா பிஸ்டல். இதை கண்டுபிடிச்சோட நேம் ஜேம்ஸ் ஏ வில்லியம் ஆஃப் டெக்ஸஸ். இது வந்து 1882 கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஒரு இன்வென்ஷனோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா எலியை பிடிக்கிறாங்க மட்டும்தான். இது வந்து எலியை சும்மா பிடிக்காது, அது வந்து சுட்டு பிடிக்குமாம். இந்த ஒரு இன்வென்ஷனில் யூஸ் பண்ணுற கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா 50 காலிபர் லோடர் இருக்குமாம். அதாவது கிட்டத்தட்ட 50 குண்டை லோட் பண்ணிக்கலாம் போல். அதை வச்சு அது எலியை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஒருவேளை இவர் சுந்தர டிராவல்ஸ் படத்தில் வர நம்ம வடிவேல் மாதிரி ரொம்ப எளியால் பாதிக்கப்பட்டுருப்பார் போல். அதனால தான் இது ஒரு இன்வென்ஷனாக கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற இன்வென்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா டொமேட்டான். நம்ம ராஜாணி படம் பார்த்துருப்போம், அதில் சந்தானம் சொல்லுவார் இல்லையா, ஜப்பான்கார எதோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. அந்த எதோ ஒன்றில் இது ஒன்று தான் போல். இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தக்காளி ஊட்டி விடுறதாங்கம்மா. இது ஒரு ரோபோட், இதை வந்து நம்ம தோலில் மாட்டிக்கலாம். இந்த ரோபோட தூக்கி நம்ம தோலில் மாட்டிட்டு அது டேரெக்டாக நம்ம வாயில் தக்காளி ஊட்டி விடுமாம். இதில் இன்பில்ட்டாக டைமர் கூட இருக்குது, அந்த டைமிங் வரும்போது கரெக்டாக தக்காளி ஊட்டி விடும் போல. இதை நீங்கள் மாட்டிட்டு ஜாகிங் கூட போகலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா த இம்பல்சோரியா. இந்த ஒரு இன்வென்ஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க அனிமல்ஸோட எனர்ஜியில் ஓடனா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு தான் இந்த இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு இன்வென்ஷனை வந்து 1850 கிளிமெட்டிக் மெசர்னோ அப்படிங்கிறவர் இட்டாலியில் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஒரு இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாது. ஆமாம், ஏன் அப்படின்னா இந்த ஒரு இன்வென்ஷனில் வந்து நிலைக்கிறதே தேவையில்லை, முழுக்க முழுக்க அனிமல்ஸோட எனர்ஜியில் ஓடுது. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மாட்டு வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க அதை விட ஒரு படி மேலே போய் சூப்பரான க்ரியேட்டிவிட்டியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன, அனிமல்ஸ் தான் பாவம். நம்ம நல்லா பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் சேவிங் மிஷின். ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு சேவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு இன்வென்ஷன் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 12 பேருக்கு சேவ் பண்ணலாமா. இந்த ஒரு இன்வென்ஷனை யூஸ் பண்ணுறதுனால டைம் சேவ் ஆகுது மட்டும் இல்லாமல் கூடவே இது அடியும் சேவ் ஆகும். இந்த ஒரு இன்வென்ஷனோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம முக சேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு இன்வென்ஷனை யூஸ் பண்ணி சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் பார்த்திங்கன்னா த ஃப்ளிஸ். நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, காலைல சகத்தை கட்டிட்டு ஓடாதரா அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு இன்வென்ஷன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலைல சகத்தை கட்டி தான் ஓடி ஆகணும். இந்த ஒரு சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா பெடல்ஸ் கிடையாது, சேடல்ஸ் கிடையாது, கியர்ஸ் கிடையாது, இது ஒரு சைக்கிளே கிடையாது. அதனால் இதோட நேம் ஃப்ளிஸ். இந்த ஒரு சைக்கிளை வந்து நம்ம தொங்கிக்கிட்டே காலையில் தள்ளிக்கிட்டே ஜாலியாக போகலாம். இந்த ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகும்னு தெரியல, ஆனால் அது வெளிநாட்டில் சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல். இதை வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து ஜெர்மன் டிசைனர்ஸ். அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஹம்பர்க், அப்புறம் ஜூரிஸ் பெட்டர். இந்த ஒரு இன்வென்ஷன் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம அப்படியே காலையில் சைக்கிள் தள்ளி விட்டுட்டு காலத்துக்கு பின்னாடி வச்சுட்டு ஜாலியாக போகலாம். நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா த மஸ்டாக் ஷீல்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பிரச்சனையாக அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. இது எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிடும்போதும் குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீசை வந்து டேமேஜ் ஆகுமாம். ஓ, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக 1876 விர்ஜில் ஏ கிட்டிஸ் அப்படிங்கிறவரை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஒரு இன்வென்ஷனை. பொதுவாகவே பசங்க எல்லாருக்குமே வந்து மீசை தடியில் வளர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே மீசை வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இன்வென்ஷனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். என்னடா நம்ம ஏதாவது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா த ரிவால்வர் கேமரா. இந்த ஒரு இன்வென்ஷனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கூட வந்து கேமரா வந்து அட்டாச் ஆயிருக்கும். நம்ம துப்பாக்கியில் இருக்கிற ட்ரிகர் அமுத்தும் போது அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கான ஐ பிக்சர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இன்வென்ஷன் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக போலீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எட்டாவது பார்க்கக்கூடிய இன்வென்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா டைனோஸ்பியர். நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணுறதுக்கு மோஸ்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, காரு, பைக்கு, சைக்கிள், இதெல்லாம் தான். அந்த எல்லா வெஹிக்கிள்ஸுமே மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல காரணமாக இருக்குது கண்டிப்பாக டயர் தான். இந்த ஒரு கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அந்த டயர்லேயே நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இந்த ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஒரு இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 MPH அளவுக்கு வந்து வேகம் போகுமாம். இதை கண்டுபிடிச்சோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜே ஏ ப்ரூஸ். இவரோட மகனோட சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் ஒரு ஆள் தான் மேக்ஸிமம் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்பதாவது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிப் ரிக்வஸ்டர். ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில வெயிட்டர்ஸ்லாம் வந்து டிப்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவாங்களாம். ஏன்னா டிப்ஸ் கொடுக்குறதும் கொடுக்காதது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பம் தான் இல்லையா, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து டிப்ஸ் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுவாங்களாம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முதுகு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பொம்மை மாதிரியான கை வந்து நீட்டிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து டிப்ஸ் கொடுக்குறதும் கொடுக்காதது வந்து அவங்களுக்கு விருப்பம் தான். ஸோ இவங்க அந்த ரூம்குள்ளே வந்து கூட டிப்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுக்கலாம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பத்தாவது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சீசூஸ்.
நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக நெஞ்சா டெட் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நடப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு கூட வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கேன், பட் அது ஃபெயிலியராக தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் நடக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்வென்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷன். பனியில் சறுக்கிட்டு போகிற மாதிரி நிறையவே பொருட்கள் இருக்குது, நம்ம தண்ணியில் சறுக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு தான் இந்த ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளர்ஸ், அதாவது துடுப்புகள் இருக்குமா. ஸோ நம்ம இதை ஒரு இன்வென்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு போட்டில் போகிற மாதிரியான ஃபீல் கூட நம்மளுக்கு கிடைக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்டபிள்யூ ஹட்டன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம 11வது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பேபி கேரிங் டிவைஸ். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து சேர்ந்து தன்னை குழந்தை தூக்குற மாதிரியான ஒரு இன்வென்ஷன் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு தான் இந்த ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 1937 வந்து ஜாக் மில்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஹாக்கி பிளேயர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து பனி பிரதேசத்தில் குழந்தையை கேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால தான் இது வந்து ஐஸ் பேபி கேரிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 12வது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்மோக்கிங் டிவைஸ். ஒரே நேரத்தில் நிறையா சிகரெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஒரு நேரத்தில் ஒரு சிகரெட்டை பிடிச்சா எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ ஒரே நேரத்தில் எவ்வளோ சிகரெட்டை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டு தான். ஸோ இப்படி ஒரு டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த லிஸ்ட்டில் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ். நம்ம 13வது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டரன் கார். இந்த கார்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேடு பள்ளத்தாக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா. இந்த ஒரு கார்னால 65 டிகிரி மேடில் கூட மேலேறி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டுபிடிக்கிற வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1936. இதில் நிறைய வீல்ஸ் இருக்கும். நம்ம 14வது பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ப்ரொடக்டர். முகத்தை வந்து பனியிலிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு இதை முக்கியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக்கலானது, இது வந்து முகத்தில் மாட்டிட்டு அப்படியே கோன் ஷேப்பில் இருக்கும். இதை வந்து 1939 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பனி புயில் அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலான பனி பொழிவு அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இன்வென்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். நீங்கள் வந்து புதுத்தறையில் நடக்கிற மாதிரியான ஃபீலிங் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் இந்த செருப்பை போட்டு நடந்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் வந்து புதுத்தறையில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்குமாம். இந்த ஒரு வீடியோவை கடைசி இருக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த பரப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். வரைக்கும் டாடா பாய், ஸ்டே டியூன்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.